அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு, சித்திரை தமிழ் புத்தாண்டு அதி அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடியதாக தனுசு ராசிக்கு அமையப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போகும் தனுசு ராசி என்பர்களே. ஏன்னா தனுசு ராசி என்பர்கள் நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க. இட பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கம்ப்ளைண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய, வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை சாமி, தொழில் பிரச்சனைகள், இடப்பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், இப்படி தனுசு ராசிக்கு நம்ம நிறைய சொல்லலாம். ஏன்னா அஞ்சில் இருந்த ராகுவால், 5-11 இருந்த ராகு கேதுவாலே தனுசு ராசி என்பர்கள், அதுவும் கடைசி கட்டத்தில் பாத சனியில் இந்த ஒரு பக்கம் ஜென்ம 7.5 சனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் 5-11 ராகு கேது ஒரு பக்கம். அப்போ தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்பது எனக்கு தெரியும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய முதலாளி, இப்போ எல்லாருக்கும் 50 கோடி 60 கோடின்னு கடன் கொடுக்கக்கூடியவர், உங்களுக்கு எத்தனை கோடி வேணும், 100 கோடி வேணாலும் நாளைக்கு கடன் கொடுக்கக்கூடியவர், அப்பேற்பட்ட சக்கரவர்த்திகள் கூட பலவிதமான பிரச்சனைகளில் மாட்டிட்டு அவங்க பணமெல்லாம் ஒரு இடத்துல நிற்குது. அப்போது தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் காணாமல் போகும், உங்கள் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரிதான், வம்பு வழக்காக இருக்கலாம், கோர்ட்டு கேஸாக இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், ஜெயிலில், அதாவது வம்பு வழக்குகளாக இருக்கலாம், சொத்து சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், பணங்காசு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எதிரிகள் தொந்தரவு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு புத்தாண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைகிறது. மெயினாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி என்பர்கள். அதே போல் நிறைய தனுசு ராசி என்பர்கள் பணத்தை ஒரு ஆசைப்பட்டு கொடுத்து ஏமாந்துருப்பாங்க. பிரம்மாண்டம் ராகு, பெரிய பெரிய தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க. பெரிய ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய அளவில் ஒரு ஹோட்டல் திறந்தால் கூட பெருசாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 40 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஹோட்டல் திறப்பாங்க. இவங்க எதிர்பார்த்த வியாபாரம் அங்கே இருக்காது. அப்போ அதெல்லாம் கைமாற்றி விடுவதற்கான நல்ல காலம் வருது. இப்போதுலாம் ஒரு 50 லட்சம் போட்டோன்னா சரி, நான் கொடுத்துறேன், நான் நடத்திக்கிறேன், அவங்களுக்கு அது செட் ஆகும், அவங்களுக்கு அது வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் நஷ்டம் அடையாமல் வெளியில் வரலாம், வேறு தொழில் பண்ணலாம். அப்போது மாற்றங்கள் ஏற்பட போகிறது. நஷ்டமடையாமல், உதவாங்காமல் அல்லது கஷ்டப்படாமல், நஷ்டமடையாமல் வெளியிலே வருவதற்கு, பிரச்சனையை விட்டு வெளியில் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. இதைத்தான் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு நல்லது செய்யுது, தனுசு ராசி நேயர்கள். அப்போ இந்த மாதிரி எத்தனையோ தனுசு ராசி, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ தனுசு ராசி என்பர்கள், நான் சும்மா ஹோட்டல்னு சொல்கிறது, நம்மக்கிட்ட வந்து ரெண்டு பேர் வச்சு நாம் சொல்கிறோம், அனுபவத்தில் சொல்கிறோம் அதை. அப்போது உங்களுடைய தனுசு ராசி என்பர்களே, உங்களுடைய முதலீடுகள் சேஃபான முறையில், செக்யூரான முறையில் திரும்ப உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேபி அதில் ஒரு 20%-30% டேமேஜ் ஏற்படலாமே தவிர, ரொம்ப சேஃபாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கான சான்சஸ் உங்களுக்கு உண்டு. கவலைப்படாதீங்க, மனக்கவலைகள் வேண்டாம், மன கஷ்டங்கள் குறையும், மனக்கவலைகள், மனக்குழப்பம், நிறைய மனக்குழப்பம், அதெல்லாம் குறையும். அதே போல் ஒரு சில தனுசு ராசி அன்பர்களாக ரொம்ப மனக்குழப்பங்கள் இருக்கும், அந்த மனக்குழப்பங்கள் தீரும், மன பயம் தீரும். இதனால் வரக்கூடிய டிப்ரெஷன்ஸ் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாமே கூட உடல் ஆரோக்கியமும் நல்ல முறையில் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அப்போ ராகு விலகுகிறார். ராகு விலகி எங்கே போகிறாருங்க, 6வது வீட்டுக்கு போகிறாரு. அப்போது 6வது வீட்டுக்கு ராகு செல்கிறார். அதே போல் 4வது வீட்டுக்கு ராகு போகிறார். அப்போ 4-10 இந்த ராகுவும் கேதுவும் அமையப் போகிறார்கள் தனுசு ராசி என்பர்கள். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா, 2 சனி பகவான் 3வது பாவத்திற்கு செல்கிறார். இதுவும் சிறப்பு, முயற்சி கை கொடுக்கும், முயற்சி வெற்றியடையும் தனுசு ராசி நேயர்களே. 3க்கு செல்லக்கூடிய சனி பகவானால் வளர்ச்சி நிச்சயம், உங்களுடைய முயற்சிகள் கை கூடும், உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தனுசு ராசி நேயர்கள்.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்துக்கு உங்க ராசிநாதன் குரு பகவான் அஞ்சாம் பாவத்துக்கு போறார். இது ஒரே ஒரு சப்ஜெக்ட் போறோம், தனுசு ராசிக்கு நல்லது நடக்கும்னு சொல்லலாம். நீங்க எந்த நிலையில் இருந்தாலும், நீங்க ஒரு ஃபைனான்சியராக இருக்கலாம், நீங்க ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், ஒரு பணம் கொடுக்கல வாங்கல தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது ஒரு பட விநியோகஸ்தராக இருக்கலாம், திரையரங்கு உரிமையாளராக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்ப இந்த ஐந்தில் குரு என்பது உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக அமைகிறது. முழுமையான ஒரு வளர்ச்சி, முழுமையான ஒரு முன்னேற்றம் இதை தரக்கூடியதாக தனுசு ராசி என்பவர்களே, அந்த ஐந்தில் குரு உங்களுக்கு அவ்வளவு ஒரு அம்சத்தை கொடுக்க போகிறார். அது அற்புதமான வளர்ச்சியை தரப்போகிறது தனுசு ராசி நேயர்களே. அப்போ தனுசு ராசி நேயர்களே, இந்த சித்திரை தமிழ் புத்தாண்டை பொறுத்தவரையில் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நல்லது நடக்கிற மாதிரி இருக்குது. 4-10 செயல்படாது, மறைஞ்சிற மறைவு ஸ்தானம் மாதிரி அது உங்களுக்கு. நாடி கான்செப்ட் பிரகாரம், பிருகுநந்தி நாடி பிரகாரம் இந்த 4-10 கிரகம் வேலை செய்யாது. அப்போ ராகு கேது பெயர்ச்சி சப்போர்ட்டு. 5 குரு போகிறார் ராசிநாதன், அது மிகப்பெரிய சப்போர்ட்டு. 3 இடத்திலே முயற்சிங்கிற ஸ்தானத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார் சனி பகவான், அதுவும் சப்போர்ட். 7.5 முடியுது. அப்போ தனுசு ராசி நேர்களே, உங்களுடைய நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன் என்ன மாதிரியான ட்ரபுள்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு, நான் தனித்தனியாக சொல்ல விரும்புகிறேன். செய்தி தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஃபைனான்ஸ், தனித்தனியாக சொல்லிட்டே போகலாம். ஜாப் ரிலேட்டடாக, போஸ்டிங், ப்ரமோஷன்ஸ், பதவிகள், வம்பு வழக்குகள், வீண்படி அவமானங்கள், உங்களுக்கு எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் அந்த கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர். ஆனால் இதுக்கெல்லாம் என்ன முக்கியங்க, வழிபாடு முக்கியம், வழிபாடு ரொம்ப முக்கியம். அப்போ எப்படி சாதாரணமாக நம்ம வெறும் மாத்திரையை மட்டும் நம்பி வராமல் கொஞ்சம் நாமளும் எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அதே போல் காலம் நேரம் நம்ம உங்களுக்கு கருணை செய்தாலும், பிளானட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும், அதில் உங்களுடைய வழிபாடுகள், உங்களுடைய ட்ரெஸ் கோடு என்ன மாதிரியான உங்கள் ட்ரெஸ் கோடு இருக்கணும், உங்களுடைய என்ன ஆக்டிவிட்டீஸில் என்ன சேஞ்சஸ் ஏற்படணும், ஸோ உங்களுக்கு என்ன ஏதாவது சப்போர்ட்டிவாக அந்த கிரக பிளானட்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி முயற்சிகள் எடுக்கணும், ஃபுட் ஆக்டிவிட்டி ஆகட்டும், இல்லை என்ன மாதிரி நபர்களை கூட வச்சுக்கணும், இதுக்கப்புறம் தான் ஆலய வழிபாடுகள்லாம். அப்போ இதையெல்லாம், இந்த ரகசியங்களை எல்லாம் தெரிந்து செய்வீர்களே ஆனால் தனுசு ராசி அன்பர்களே, கட்டாயம் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு காத்திருக்கிறது. இதில் பல ரகசியங்கள் ஒளிந்திருக்கிறது தனுசு ராசி அன்பர்களே. அது குடும்ப கஷ்டமாக இருக்கலாம், குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், பசங்க சொல்கிற பச்சை கேட்க மாட்டேங்க சாமி, பசங்க வீட்டை விட்டு வெளியில் போதுங்க சாமி, இந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, திடீர்னு வேலை போயிடுறது, அப்போது எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நடந்து விடுவது, ஆரோக்கிய குறைவுகள், திடீர்னு ஒரு எதிரி உருவாவது, மனசில் இருக்கக்கூடிய பயம், அல்லது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இப்படி எந்த பிரச்சனை இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே, உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது. அந்த நன்மை உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னார். நான் எப்பவுமே ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியாக எடுத்து சொல்லுவேன், இயந்திரமா இதை எடுத்து சொல்லலை, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அப்போ இந்த நன்மை நடக்க வேண்டும் என்று சொன்னார், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும், அன்னை வாராகியின் அருளாலே உங்களுக்கு நன்மை நடக்கும். பொதுவாக தனுசு ராசினியர்களே, எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும், மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் அல்லது ஆசிரமம் அமைக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். அந்த வாராகி ஆசிரமம் அமைப்பதற்கு உலகம் முழுவதும் நாம் இடம் தேடிக்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம், கொடுக்கக்கூடிய தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால், ஏன்னா அம்பாளுடைய உத்தரவு யாருடைய மனசில் போது அதை சொல்வாங்கன்னு தெரியாது, அந்த தகுதி உங்களிடம் இருக்குமே ஆனால் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். ஏன்னா வாராகி ஒருத்தரால் தான் எதிரிகளை வெல்ல முடியும். மறைமுகமான பிரச்சனை, செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள் எல்லாம் வச்சிருந்து என்ன பண்ண போறோம், நிம்மதி சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ அன்னை வாராகியால் மட்டுமே ஜெயிக்க முடியும். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஜெயிக்க பிறந்தவர்கள்
ஜெயிப்பதற்காகவே ஒரு புத்தாண்டு என்று சொன்னால் அது இந்த தமிழ் புத்தாண்டு. 100% நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய தமிழ் புத்தாண்டாக இது அமைகிறது. இந்த வளர்ச்சி, இந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த வெற்றி உங்ககிட்ட தான் இருக்கு. அது உங்க ஜாதகத்துல தான் ஒளிந்திருக்கிறது. உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்.